வெல்கம் டு ப்ரோட்டோடைப். இன்னைக்கு நாம 100K கோடிங் சேலஞ்சோட பாகமா இருக்க லினக்ஸ்ல சி இன்ஸ்டலேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். லினக்ஸ்ல சி இன்ஸ்டால் பண்றதுக்கும் இல்ல யூஸ் பண்றதுக்கும் நமக்கு ஐடிஇஸ் யூஸ் பண்ணணும். ஐடிஇஸ் என்னன்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஐடி நம்ம இப்ப ஆண்ட்ராய்ட் டெவலப் பண்றதுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, அதே மாதிரி நிறைய ஐடிஇஸ் இருக்கு. ஜெட் பிரெயின்ஸோட நிறைய ஐடிஇஸ் இருக்கு. விஷுவல் ஸ்டுடியோ மைக்ரோசாஃப்டோட, இப்படி டிஃப்ரெண்ட் ஐடிஇஸ் நமக்கு இருக்கு. அப்ப இந்த ஐடிஇஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா நோட் பேட்ல தான் வழக்கமா கோடிங் பண்ணுவோம். இந்த நோட் பேட்ல கோட் பண்ணும்போது இருக்கிற பிரச்சனை என்னன்னா, கோட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணாது ஆட்டோமேட்டிக்கா. இல்லைன்னா ஏதாச்சும் எழுதும் போது, இல்லைன்னா ஒரு லாங்குவேஜ் பேஸ் பண்ணி அதை ஈஸியாக்க எந்த விஷயமும் நோட் பேட்ல இருக்காது. அப்படி நமக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் செய்ய முடியும். அப்போ அதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்குறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு புது எடிட்டர், ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரா தான் இருக்கும். அது கொஞ்சம் கூட என்னவா இருக்கும், நிறைய ஆட்டோமேட்டிக்கா கோட் சஜஸ்ட் பண்ணும். அதாவது நம்ம கொஞ்சம் எழுதி பாக்கி ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப ஐடிஸ்ல நம்ம சீக்காக நம்ம யூஸ் பண்றது எக்லிப்ஸ் தான். அப்ப எக்லிப்ஸ் எப்படி நம்ம உபுண்டூல லினக்ஸ்ல நம்ம கான்ஃபிகர் பண்ண போறது, உபுண்டூ 20.04 ஓஎஸ்ல தான். அப்ப உபுண்டூ எல்டிஎஸ் வெர்ஷன் 20.04 நம்ம பில் பண்ண போறோம். லேட்டஸ்டா இருக்க எல்டிஎஸ் வெர்ஷன் இது. அப்போ அதுல எப்படி பில் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். எக்லிப்ஸ் ஐடிஇ இன்ஸ்டால் பண்றதுக்காக எக்லிப்ஸ் ஐடியோட டிபெண்டன்சியான நம்ம என்ன பண்ணணும், ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஜேடிகே தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். லினக்ஸ்ல ஜேடிகே இன்ஸ்டால் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல நம்ம செலக்ட் பண்றது என்னன்னா டெர்மினல் ஆப்ஷன். டெர்மினல் த்ரூ இன்ஸ்டால் பண்ண போறோம். அப்ப டெர்மினல் ஓபன் பண்ணலாம். டெர்மினல் ஓபன் பண்ண ஷார்ட்கட் ஆல்ட் கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணா டெர்மினல் ஓபன் ஆகும். டெர்மினல்ல நமக்கு ஜேடிகே இன்ஸ்டலேஷன் ஸ்கிரிப்ட் இருக்கு. ஜேடிகே இன்ஸ்டலேஷன் ஸ்கிரிப்ட் கிடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, கூகுள்ல சர்ச் பண்ணுங்க ஜேடிகே இன்ஸ்டலேஷன் உபுண்டு 20.04. ஃபர்ஸ்ட் வர்றது மோஸ்ட்லி டிஜிட்டல் ஓஷன் லிங்கா இருக்கும். அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் ஓஷன் வெப்சைட்ல வந்துட்டீங்கன்னா நீங்க அப்படியே கீழே கீழே போனீங்கன்னா ஜேடிகே இன்ஸ்டால் பண்ற ஸ்டெப்ஸ்ல பார்க்க முடியும். அதுல சூடோ ஏபிடி இன்ஸ்டால் ஜேடிகேல இருக்கு, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெர்மினல் ஓபன் பண்ணி அதை காப்பி பண்ணி அந்த கோடை பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும், அதை என்டர் பண்ணி கொடுங்க. அப்புறம் எஸ் என்டர் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்றது. லினக்ஸ் யூஸ் பண்ற எல்லாருக்கும் இந்த விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜேடிகே இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நமக்கு அது கன்ஃபார்ம் பண்ண ஜஸ்ட் ஜாவா ஸ்பேஸ் -- வெர்ஷன் டைப் பண்ணலாம். எந்த வெர்ஷன் ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பார்க்க முடியும். ஜேடிகே இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு இனி டவுன்லோட் பண்ண வேண்டியது எக்லிப்ஸ் தான். எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ண எக்லிப்ஸ் C++ டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்க. அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்க் எக்லிப்ஸோட சைட் லிங்க் தான், அதை எடுங்க. இப்போ அந்த சைட்ல உங்களால டாப்ல பார்க்க முடியும் இந்த பேக்கேஜோட ரிலீஸ் டேட் முடிஞ்சிருச்சு, புது பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்ப நிறைய எக்லிப்ஸோட லிஸ்ட் வரும். லிஸ்ட்ல எக்லிப்ஸ் ஐடி ஃபார் C++ டெவலப்பர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எடுங்க. அதுல லினக்ஸோட 64-bit ஆப்ஷன் காட்டு, அதுல 64-bit இருக்கிறதுல கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஸ்கிரீன்ல டவுன்லோட் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அது டவுன்லோட் ஆகும். இப்ப டவுன்லோட் பினிஷ் ஆயிருச்சு. டவுன்லோட்ல இருந்து ஜிப் ஃபைல் ஓபன் பண்ணலாம். இந்த ஒரு ஃபைல், இந்த ஒரு ஃபோல்டர்ல எக்லிப்ஸோட ஃபோல்டர் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு டைரக்டரிக்கு, ஹோம் டைரக்டரியிலயோ ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஹோம் டைரக்டரியில எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ள எக்லிப்ஸோட இந்த ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை ஓபன் பண்ணுங்க. அது ஓபன் ஆகி வரும்போது ஃபைல் ஸ்பேஸ் கேட்குது. நம்ம ப்ராஜெக்டோட எங்கன்னு, அந்த கோடெல்லாம் எங்கே வைக்க போகிறோம், எந்த டைரக்டரியிலன்னு கேட்கும். டிஃபால்ட்டாக எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு டைரக்டரி காமிக்குது, அதுவே ஓகே கொடுத்து லான்ச் கொடுத்துடலாம். இப்போ எக்லிப்ஸ் லான்ச் ஆயிருக்கு. இனி வெல்கம் ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இனி இங்கே ஃபைலில் நியூன்னு ஆப்ஷன் இருக்கு. நியூவில் C++ ப்ராஜெக்ட்னு இருக்க ஆப்ஷன் இருக்கு. நமக்கு சி தான் தேவை. எக்லிப்ஸுங்கிறது பல விதமான ப்ராஜெக்ட்ஸ் பண்ண, ஜாவோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றது கூட யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம C++ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சி மேனேஜ்ட் பில்ட், சி ப்ராஜெக்ட் பில்ட் யூசிங் டிடிடிஸ் மேனேஜ்ட் பில்ட் சிஸ்டம்னு ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணுங்க. தென் இங்க ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். இப்போதைக்கு நம்ம சாம்பிள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ப்ராஜெக்ட் நேம் சாம்பிள்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி இங்க எக்ஸிக்யூட்டபிள் எம்டி ப்ராஜெக்ட் ஹலோ வேர்ல்ட் ஆன்சி சி ப்ராஜெக்ட்னு இருக்கு. நம்ம இப்போ கோடுன்னு எழுத இது வரைக்கும் படிக்கல. அப்ப நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கோட் எழுதி வச்ச ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இன்பில்டா இருக்கும். நம்ம ரன் பண்ணி பார்க்கவும் ஒர்க் பண்ணி பார்க்கவும் பேசிக்கா தருவாங்க. அதுதான் ஹலோ வேர்ல்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி அதுல இருக்கிறது. அப்ப என்ன பண்ணலாம், அந்த ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் இங்க என்ன பண்ணணும்னா, கிராஸ் ஜிசிசியும் இருக்கும், லினக்ஸ் ஜிசிசியும் இருக்கும். லினக்ஸ் ஜிசிசி செலக்ட் பண்ணிக்கலாம் கம்பைலரா. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து பினிஷ் பண்ணுங்க. பினிஷ் பண்ணதும் ஒரு கோடு வந்திருக்கும். கொஞ்சம் கோட்லாம் பார்க்க முடியும். இந்த கோட்லாம் இப்ப நீங்க என்னென்ன பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது.
ஆல்ரெடி சி படிச்சவங்களுக்கு மட்டும்தான் ஐடியா கிடைக்கும், பாக்கி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஒன்றும் புரிஞ்சுக்க வேண்டாம், இதை பார்த்து பயப்படவும் வேண்டாம். என்னங்கிறது நம்ம அடுத்த கோடிங் சாப்டர்ல சொல்லுவோம். இதுவரைக்கும் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி சக்சஸ் ஆனு மட்டும் வெரிஃபை பண்ணலாம். வெரிஃபை பண்றதுக்கு இந்த ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பில்ட் ப்ராஜெக்ட் இல்ல பில்ட் ஆல்னு ஆப்ஷன் இருக்கு, பில்ட் ஆல் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ப்ராஜெக்ட் பில்ட் ஆயிருக்கு, பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது இங்க பார்த்து, ஜீரோ எரர் ஜீரோ வார்னிங் இருக்கு. இது வரைக்கும் பண்ணதுல பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்ப ரன் பண்றதுக்கு கோட் எழுதின பேஜ்ல ரைட் கிளிக் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இங்க ரன் ஆஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரன் ஆஸ்ல லோக்கல் சி ஆர் சி பிளஸ் பிளஸ் அப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. அதை பிரஸ் பண்ணும்போது கீழே ஹலோ வேர்ல்டுன்னு இப்படி ஒரு அவுட்புட் ரிசல்ட் வந்தா பண்ணினது சக்சஸ் ஆயிருச்சு. நம்ம சி கம்பைலர் எக்லிப்ஸ் பண்ணது எல்லாம் கரெக்டா ஒர்க்கிங்னு புரிஞ்சுக்கலாம். பாக்கி நம்ம நாளை கோடிங் பார்க்கலாம்.